எடுத்துக்கோங்க. அந்த சீட்ல ஒரு ஒரு பிளேஸ் நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த பிளேஸ கண்டுபிடிச்சு அந்த பிளேஸ்ல உங்களுக்கான சாக்லேட்டை நீங்க எடுக்கணும். இருநிலா குட்டி, எல்லாருமே ஷீட் எடுத்துட்டோம். ஏ பசங்களா, எல்லாருமே ஷீட் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த பிளேஸ் வந்திருக்குன்னு. அந்த ஷீட்ல பக்கத்துலயே ஒரு நம்பர் மாதிரி எழுதியிருப்பேன். அந்த நம்பர் எத்தனை போட்டிருக்கோ அத்தனை சாக்லேட்டை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிற சாக்லேட் உங்களுக்கு தான். போட்டிருக்கா, சூப்பர் சூப்பர். அப்பனா நீ எங்க வீட்டை சுத்தி தேடி பாரு, ரெண்டு சாக்லேட் நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது நான் சீட் ஓபன் பண்ண போறேன்ப்பா. சீக்கிரமா சீட் ஓபன் பண்ணாதான் தேட முடியும். இன்சைட் ட்ரீயா? ஓ, ட்ரீ சைடு இருக்குமா? சரி, போய் பார்க்கலாம். மொத்தம் மூணு சாக்லேட் கண்டுபிடிக்கணும். அஞ்சலி தான் சீக்கிரமா ஓபன் பண்ணி போயிடுச்சு. நம்மளும் சீக்கிரம் ஓபன் பண்ணி போய் கண்டுபிடிப்போம், நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். என்ன இது, நம்மளுக்கு மட்டும் ஒரே ஒரு சாக்லேட்னு போட்டிருக்கு, ஆனா பிக் சர்ப்ரைஸ், இன்சைடு சாண்டா. மயக்கா, மண்ணுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். ஹே ஆயிஷா, உனக்கு தான் இந்த பிக் சர்ப்ரைஸ் சீட் வந்திருக்கா? ஓகே ஓகே, சூப்பர். உனக்கு ஒரு சாக்லேட் கிடைச்சாலும் பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது. போய் கண்டுபிடிப்போ. சைடு போய் பார்க்கணுமா? மொத்தம் நான் ரெண்டு சாக்லேட் கண்டுபிடிக்கணும். சரி, நான் போயிட்டு பைக் சைடு பார்க்குறேன். இங்கே ஒரு பைக் நிற்குதே, இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமோ? இது யார் பைக்கு? ஆயிஷா அம்மா பைக் தானே? டிக்கில் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பைக்கோட சாவி இருந்தால் டிக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஆனால் சாவி இல்லையே. இப்போ நான் ஆயிஷா ஹவுஸ் கிட்ட கண்டுபிடிக்கணுமா? ஓகே, நம்ம போய் தேடலாம். எனக்கு ஈஸியாக வரணும், நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவேன்ப்பா. என்ன, மொத்தம் நாலு சாக்லேட்டா எனக்கு? செம்ம சாரதி ஹவுஸா? அட, எங்கள் வீட்டுக்கிட்ட தானா? எங்கள் வீட்டுக்கிட்ட எனக்கு தெரியாத இடமே இல்லை. இப்போ பாருங்கள் எப்படி நாலு சாக்லேட்டை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. தொண்ட 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 ஒன்றும் கிடைக்கல. சாக்லேட் கூட தானே கண்ணில் சிக்கலை. எப்போ சாக்லேட் கிடைக்குமோ தெரியல, எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. ஏ ஆயிஷா, என்ன பாட்டெலாம் பாடிட்டுருக்க? இன்னும் யாருக்குமே கிடைக்கல, எல்லாரும் தேடிட்டு தான் இருக்காங்க. தோண்ட இடத்துலேயே தோண்டிட்டு இருக்காம வேறு இடத்துல போய் பாரு. சாரதி சொல்றதும் கரெக்ட் தான், ஒரே இடத்துல பாத்துக்கிட்டு இருந்தா கிடைக்காது, எல்லா இடத்துலயும் போய் தோண்டி பார்ப்போம். அஞ்சலி, நீ என்ன வந்ததுல இருந்து இங்கே நின்றுட்டு இருக்கா? ஒரே இடத்துல பாக்காத, எல்லா இடத்துலயும் போய் பாரு. எத்தனை மரம் இருக்கு இங்க, எல்லா மரத்துலயும் போய் பாரு. சரியா? சரி, நம்ம போய் இங்கிட்டு போய் பார்ப்போம். இங்கிட்டு எங்கேயாவது நோண்டி வச்சிருப்பாங்களோ. ஆனா இங்கெல்லாம் சாக்லேட் இருக்கிற அடையாளமே தெரியல, எப்படிதான் கண்டுபிடிக்கவே தெரியல. மயக்கா மயக்கா, கொஞ்சம் தள்ளி போங்களேன், ஒருவேளை இங்கே இருக்குமோன்னு தெரியல. மயக்கா, எனக்கு மட்டும் சொல்றீங்களா? நீங்க சொல்ல மாட்டே போங்க. நம்ம வீட்டுக்கிட்ட எப்படி நமக்கு தெரியாம வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க? நம்ம வீட்டுக்கிட்ட சீக்ரெட்டான பிளேஸ் எது? நம்ம வீட்டுக்கிட்ட எல்லா இடமும் நமக்கு தெரியும். இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கம் போய் பார்க்கலாம்னா அந்த பக்கமும் இல்லை. ஒருவேளை மேலே எங்கன்னா வச்சுருப்பாங்களோ. சரி, எதுக்கும் போய் தான் பார்ப்போமே. என்னடா இங்கே எதுவுமே இல்லை, டெரஸும் காலியாக இருக்குது. அம்மா, என்னமோ காலில் தடுக்குதாமே! என்னது இது, கால் தடுக்கி கீழே விழுந்துட்டோம். இங்கே என்ன, இது புதுசாக ஏதோ இருக்குது. பாய் போட்டு வச்சுருக்காங்க போல. அம்மா, சரி இந்த பாயை எடுத்துகிட்டு போயிடுவோம். என்னடா இது, பாய்க்கு கீழே சாக்லேட்டா? வேறு லெவல். நல்ல வேலை கால் தடுக்கி விழுந்தனால ரெண்டு சாக்லேட்டை கண்டுபிடிச்சாச்சு. அதுவும் நமக்கு பிடிச்ச ஃபைவ் ஸ்டார் வேறு. ஆனால் நம்ம ரெண்டு ஃப்ளேவரில் ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கணுமே. இப்போ ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் பெரிய பெரிய சாக்லேட் ரெண்டு வேற கண்டுபிடிக்கணும். பைக்கு எப்படி தான் ஓப்பன் பண்ணுறது?
இங்கிட்ட இல்ல, சரி அங்கிட்டாச்சும் இருக்கான்னு போய் தேடி பாப்போம். எத்தனை இடத்துல நோண்டி நோண்டி பாக்குறத தெரியல. ஆயிஷா நீ மன்ன நோண்டது போதும், எனக்கு இந்த பைக் சாவி மட்டும் கொஞ்சம் கூட டிக்கில சாக்லேட் இருக்கான்னு பாத்துட்டு கொடுத்துடுறேன் ப்ளீஸ். தெரியுது எவ்வளோ பெரிய சாக்லேட் இதுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்க. தூக்கு தூக்கு ஆளை, ஏ பெரிய சாக்லேட்டு, அதுவும் எனக்கு பிடிச்ச ஸ்னிக்கர்ஸு, செம்ம. ஆனால் நான் மொத்தம் மூணு ஸ்னிக்கர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒன்று கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது இந்த மரத்தில் போய் தேடி பார்ப்போம். இந்த மரத்துலையாவது இருக்குமா? இது என்ன குட்டியோண்டு மரமாக இருக்குது, இருக்காதோ? ஒரு வேளை குளிக்க பார்ப்போம். அம்மாடி, குளிக்க பார்த்தோன்னு தான் தெரியுது எவ்வளோ பெருசாக வந்து விழுகுது. அடுத்த ஸ்னிக்கர்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று தான், இந்த மரம் பின்னாடி இருக்குல்ல அந்த மரத்தில் தேடி பார்ப்போம். அங்கே கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப பெரிய மரம், இதை நல்லா குளிக்க பார்த்துருவோம். இதுலேயும் ஒரு பெரிய சாக்லேட் ஒழிச்சு வச்சாலும் வச்சுருப்பாங்க மாயாக்கா, நல்லா ஆட்டி பார்ப்போம். ஏய் ஆமாம், உள்ளே இன்னொரு சாக்லேட் இருக்குது. தூக்கு தூக்கு ஆளை, நம்மளுக்கு மூணு ஸ்னிக்கர்ஸு, ஸ்னிக்கர்ஸில் வெரைட்டி வெரைட்டிஸாக கிடைக்குதே, செம. மாயாக்கா நான் பாருங்கள் சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் எல்லா சாக்லேட்டையுமே. ஹே சூப்பர் அஞ்சலி, மூணையுமே கண்டுபிடிச்சிட்டியா? நான் மரத்துக்குள்ளே நல்லா ஒழிச்சு வச்சேன், ஆனால் கூட கண்டுபிடிச்சி. கஷ்டமா ஒளிச்சு வச்சிருந்தேன், அது கூட ஈஸியா கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டியே, சூப்பர் சூப்பர். நானும் தெரு ஃபுல்லா தோண்டி தோண்டி பார்த்துட்டேன், மண்ண ஃபுல்லா கலரி பார்த்துட்டேன், ஆனா காணவே காணவே. ஆயிஷா உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். நானும் உங்க வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன், உங்க பால்கனில கூட பார்த்துட்டேன், பட் சாக்லேட் இல்ல. பால்கனிலையும் பார்த்துட்டு சாக்லேட் இல்லையா? ஒருவேளை மேலே இருக்குமோ? எங்க வீட்டுக்கு மேலே ஒரு சின்ன டெரஸ் மாதிரி சின்ன இடம் இருக்கு, அங்க அதிகமா யாரும் போக மாட்டான். மாயாக்கு அங்க ஒழிச்சு வச்சாலும் வச்சிருந்துருப்பா, நீ வேணா அங்க போய் பாருவேன், அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே ஆயிஷா, நான் அந்த பிளேஸ்ல போய் பார்க்கவே இல்லை, இப்பவே போய் பார்க்கறேன். அங்க ஒரு பிளேஸ் இருக்குன்னு எனக்கு இப்ப நீ சொல்லிதான் தெரியும், நான் இப்பவே போய் அந்த இடத்துல பார்க்க போறேன். ஹே இவ்வளவு குட்டியோண்டு ஒரு டெரஸ் இருக்கு, ஹே இங்கதான் இந்த சாக்லேட் இருக்கு. நல்ல வேலை ஆயிஷா சொன்ன இடத்துல இந்த சாக்லேட் இருக்கு, ஓகே இதை தூக்கிட வேண்டியதான். வாவ், நம்ம இந்த பிளேஸ்க்கு வரவே இல்லை, ஆனா நம்ம மொத்தம் 2 சாக்லேட் கண்டுபிடிக்கணுமே. இது ஒன்று கிடச்சிருச்சு, அங்கே ஏதோ சாக்லேட் டப்பா மாதிரி தெரியுது, போய் பார்க்கலாம். அட ஆமாம், இங்கே ஒரு ஜெம்ஸ் சாக்லேட் டப்பா இருக்குது. ஓகே ஓகே, நம்மளுக்கு மொத்தம் ரெண்டு கண்டுபிடிக்கணும், ரெண்டுமே ஆயிஷா வீட்டுக்கு மேலேயே கண்டுபிடிச்சாச்சு. அப்பாடா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு. ஹே ஆயிஷா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன், நீயும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவே. ஓகே வெறியினாலும் கண்டுபிடிச்சிருச்சோ, நானும் எவ்வளோ நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. பேசாமல் இந்த குச்சி வச்சாவது தோண்டி தோண்டி பார்ப்போம் எங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் முடிஞ்சாலும் நல்லா தான் தோன்றேன்னு, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. சரி இதை வச்சு நல்லா தோண்டி பார்ப்போம். என்னடா இங்குள்ளே ஏதோ கல் மாதிரி தட்டுப்படுற மாதிரி இருக்குது, வழுக்கு வழுக்குன்னு போகுது, வழுக்கு வழுக்குன்னு வழுக்கிக்கிட்டே போகுது. இங்கே இன்னும் மில்க்னு போட்டிருக்கு, இது டைரி மில்கில் வருமே அந்த எழுத்து மாதிரியே இருக்குது. ஆமாம் இது பெருசு டைரி மில்க்னு நினைக்கிறேன், தோண்ட தோண்ட பெருசாக போய்கிட்டே இருக்குது, எதை தண்ணின்னு தெரியலையே. அதனால தான் தக்க சொன்னாங்க போல், பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி நல்லா ஊதி பார்ப்போம். ஃபூ ஃபூ, எல்லாமே தோண்டி எடுத்துருவோம். இப்போது நல்லா உள்ளே குளிச்சு வச்சுருக்காங்க இந்த மாயக்கு, அதனால தான் தெரியவே இல்லை இருக்குது போல இருக்குது. நல்ல வேலை ஒரு வழியாக தோண்டு தோண்டு தோண்டி பெரிய டைமுக்கு எடுத்தாச்சு, எத்த தண்டியாக இருக்குது, செம்ம. இன்றைக்கி சரியாக சாப்பிட்லாம் போல இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே, ஜாலி ஜாலி இவ்வளோ பெருசு கிடைக்குது, என் நினச்சி கூட பார்க்கல. மாயக்கா நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய சாக்லேட் தூக்கிட்டு வந்த மாயக்கா, நான் இங்கே பாருங்க எத்த தண்ணி டைமுக்கு கிடச்சிருக்குன்னு, எனக்கு எனக்கு ஜாலியாக இருக்குது. ஹே வாவ் ஆயிஷா, நீ லேட்டாக கண்டுபிடிச்சாலும் லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்க, எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா, செம்ம. இந்த ஆயிஷா அண்ணா இவ்வளோ பெரிய சாக்லேட்டை தூக்கிட்டு வந்து நிற்கிறா, நம்மளும் அந்த பெரிய சாக்லேட்டை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா எங்கேயுமே காணமே, ஒரு வேளை அந்த கூரைக்கு பக்கத்தில் இருக்குமா? சரி போய் பார்ப்போம். என்னடா இது வலிக்க வலிக்க விடுது அம்மா, நான் வேற எடுக்கல மாட்டிக்கிட்டேனே, எல்லா இடத்துலையும் வலிக்க விடுறதே நம்மளுக்கு வேலையாக போச்சு, இந்த தடவை நல்லா சீரியஸாக தேடுவோம். எங்கே காணோம்? அட ஆமாம் உள்ளே இருக்குது, அது ஒரு ரெண்டு சாக்லேட் இருக்கே, தூக்குடா கைப்புள்ள, எவ்வளோ பெருசு, நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஓரியோ 5 ஸ்டாரா, இன்றைக்கி ஒரு பொடி. ஆஹா செம, ரெண்டு சாக்லேட்டும் ஒரே சாக்லேட் தான், பெருசு பெருசாக ரெண்டை தூக்கியாச்சு, சொன்ன மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே எடுத்தாச்சுப்பா. மாயக்கா இங்கே பாருங்கள், நான் எல்லா சாக்லேட்டையும் எடுத்துட்டேன், எல்லாமே எனக்கு பிடிச்ச 5 ஸ்டார் தான், ஆனால் இந்த பாலு தான் இன்னும் காணோம்.
ஹே சாரதி, நான் இங்கே தாண்டா இருக்கேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன்டா ஒரு வழியா. இதோ இருக்கு, எனக்கு கிட்கேட் தான் கிடைச்சிருக்கு. ஹே பசங்களா, கேம் மட்டும் இல்லை, இந்த சாக்லேட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக தான். எங்கள் அப்பா நேற்றே இந்த சாக்லேட் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாரு. சரி, காலையில் இந்த கேம் வச்சு உங்ககிட்ட இந்த சாக்லேட் எல்லாமே கண்டுபிடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த கேம் வச்சேன். இப்போ இந்த சாக்லேட்டை நம்ம எல்லாருமே ஒன்றா ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ கேமில் இருந்த சாக்லேட் இல்லாமல் இன்னும் நிறைய சாக்லேட் நான் வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இதுவும் எங்கள் அப்பா நேற்று சேர்த்து கொடுத்து விட்டது தான். இது எல்லாமே வச்சு இன்றைக்கி நம்ம சூப்பராக செம்மையாக சாப்பிட்லாம், ஓகேவா? எப்படி சாக்லேட்டு மயக்கா, அவங்க அப்பா அப்பப்போ இந்த மாதிரி நிறைய சாக்லேட் அனுப்பிச்சுட்றாங்க. ஜாலியாக இருக்குது தெரியுமா, மயக்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம அழகாக அடுக்கி வச்சுருவோம். அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிடுவோம். ஓகே ஆயிஷா, இப்போ பாரு, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சாக்லேட்டையும் ஏதோ கடை வச்சிருக்கிற மாதிரி பரத்தி வச்சுட்டோம். இப்போ சூப்பராக அடுக்கி வச்சாச்சு. இப்படி வச்சாதான் நம்ம எந்தெந்த சாக்லேட் எடுத்து போட்டு சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபேவரட்டான சாக்லேட்லாம் ஒன்று ஒன்றா போட்டுடலாமா? நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒரே சாக்லேட்டையே சாப்பிட்றத விட எல்லா சாக்லேட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு எல்லா சாக்லேட்டோட டேஸ்ட்டையும் மிக்சராக சாப்பிடுவோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கிற டைரி மில்க் சாக்லேட்டை கொஞ்சம் போடுவோம். அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன சாக்லேட் ஃபேவரெட்டுன்னு சொல்லுங்கள். அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து நம்ம ஒன்றா போடலாம், ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கேம் விளாண்டிங்கள்ல, யார் யாருக்கு என்னென்ன சாக்லேட் வந்ததோ அவங்க மிச்சம் இருக்கிற சாக்லேட்டை எடுத்துக்கலாம், ஓகே? சரி, ஓகே மயக்கா. இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம தனித்தனியாக ஒரே சாக்லேட்டை சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம நிறைய சாக்லேட்டை ஒன்றா வந்து ஷேர் பண்ணி சாப்பிடும் போது எல்லா சாக்லேட்டோட டேஸ்ட்டையும் நம்ம பார்க்கலாம்ல. அதுவும் செம்ம ஐடியா தான் மயக்கா. இது என்னது, ஃபைவ் ஸ்டாரா? சூப்பரு, ஃபைவ் ஸ்டாரையும் கொஞ்சம் போடுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு ஃபைவ் ஸ்டார் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்துட்டு டைரி மில்க் பிடிக்கும், ஒரு சிலருக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கெல்லாம் சாக்லேட்னால எல்லாமே ரொம்ப பிடிக்கும்ப்பா. எல்லாத்தையும் போட்டு தள்ளுங்க. அடுத்தது கொஞ்சோடு இந்த ஜெம்ஸையும் போடுங்க, அதுவும் சூப்பராக தான் இருக்குமே. கலந்து அடித்து நொறுக்கி விட வேண்டியதா இன்னைக்கு. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேலக்ஸி சாக்லேட். எனக்கு இந்த சாக்லேட்டோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதையும் சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணுங்கள். வா, இதோட ஸ்மெல் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. மாயாக்கா, சீக்கிரமாக இதை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ க்யூட்டாக கட் பண்ணுறீங்க, பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல இருக்குது. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாம். ஆமாம் மயக்கா, அது மட்டும் இல்லாமல் நம்ம கேக் மாதிரி ஏதாச்சும் செஞ்சோன்னா கூட இந்த சாக்லேட்லாம் நிறைய இருக்குல்ல, நம்ம கேக் மேலே கூட சாக்லேட் கேக் மாதிரி வச்சு அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் தெரியுமா? ஏன்னா இவ்வளோ சாக்லேட் வச்சுருக்கனால அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஆமாம் ஐஷா, நம்ம அந்த மாதிரி கேக் டெக்கரேஷன்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் நம்ம வீட்லேயே கேக் செஞ்சு நம்ம இந்த சாக்லேட்ஸு அதுக்கப்புறம் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற ஜெம்ஸு எல்லாத்தையும் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம், ஓகேவா? நம்ம லாஸ்ட்டாக எப்போ பண்ணோம், அஞ்சலி சாரதியோட அம்மாவுக்கு பர்த்டே வர போது நம்ம ஒரு கேக் பண்ணோம். அந்த கேக் தான் நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சு டெக்கரேஷன் பண்ணோம். இல்லை, அதுக்கப்புறம் நம்ம கேக் டெக்கரேஷனே பண்ணலல்ல. சரி விடு, ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நம்ம சீக்கிரமாக ஒரு கேக் பண்ணி அந்த கேக்கில் இந்த சாக்லேட் எல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாக்லேட் ஃபுல்லாக வச்சு அந்த கேக்கை நம்ம ரெடி பண்ணலாம், ஓகேவா? கண்டிப்பாக மயக்கா, நாங்கள் அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா ஆசை தெரியுமா, அந்த சாக்லேட்லாம் வச்சு கேக்கை டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஆசையாக இருக்கோ அப்போனா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு நிறைய லைக் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய நிறைய சாக்லேட்லாம் வாங்கி அழகாக நாங்கள் கேக்கில் வச்சு சூப்பராக உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோலாம் போடுறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க, சரிங்களா? ஐஷாக்கா, எனக்கு வேற நாக்கு ஊறுது. மயக்கா பாருங்க, எவ்வளோ அழகாக கட் பண்ணி போடுறாங்கன்னு. மயக்கா, அடுத்து இந்த பெரிய டைரி மில்க் சாக்லேட்டை போடுங்க. ஓகே, போட்டுட்டா போச்சு. இப்போ இந்த பெரிய சாக்லேட் வந்துட்டு ஆயிஷா கண்டுபிடிச்சிருக்கு. ஆயிஷாக்கு தான் இந்த ஷீட் போணுச்சு. அதனால் இப்போ இந்த சாக்லேட்லேருந்து நம்ம கொஞ்சம் பீசஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஆயிஷாக்கே நம்ம அதை கொடுத்துடணும், ஓகேவா? அதுதான்ப்பா ரூலு. ஆயிக்கா, நீங்கள் வேறு என்னால் முட்டெலாம் சாப்பிட முடியாது. இவ்வளோதும் சாப்பிட்டனா அவ்வளோதான் எனக்கு சொத்தப்பள்ளு வந்துடும் எங்கள் அம்மா அதோட திட்டுறதுக்கா. எனக்கு இவ்வளோதான் வேணாமாயக்கா, நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணியே சாப்பிடுவோம்.
இப்போ நீங்கள் இதில் போடுறத போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதை நம்ம சாப்பிட்டுட்டு மிக்ஸ் எடுக்கிறத நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். எப்போ வேணுமோ நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணியே சாப்பிடுவோம். இவ்வளோத்தையும் சாப்பிட்டா நான் என்ன ஆகுறது? எங்கள் வீட்டில் தங்கச்சி அக்கா அண்ணன் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. வேறு எங்கள் வீட்டில் நான் இது ஒன்றை மட்டும் திங்கு வச்சுக்கிறீங்களேன், அவ்வளோதான். அதோட எங்கள் அம்மா என்னை கழுவி கழுவி ஊற்றுனு சொல்லிவிட்டேன். ஐஷா, எல்லாரும் எனக்கு நிறைய சாக்லேட் வேணும் வேணும்னு சொல்லுவாங்க, நீ மட்டும் உங்கள் அம்மாவுக்கு பயந்துட்டு கொஞ்சமாக போதுன்னு சொல்கிற. ஐயோ ஐயோ, சரி சரி, ஒன்றும் இல்லை, உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடு, மிச்சத்தை வச்சிரு. ஓகேவா? நீ சொன்னனால நான் நிறையவே எடுத்துக்கிட்டேன். பெரிய சாக்லேட்லேருந்து பெரிய பெரிய பீஸஸாக இருக்கும், அதில் மொத்தமே ஒரு 6 பீஸஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலரியாச்சு. எல்லா சாக்லேட்டும் மிக்சராக இருக்குது. இப்போ இதில் நம்ம போடாதது கிண்டர் ஜாய் மட்டும்தான். கிண்டர் ஜாய் நிலாக்குட்டி வின் பண்ணுது, அதனால் இந்த கிண்டர் ஜாயில் வர டாயை நம்ம நிலாக்குட்டிக்கே கொடுத்துடலாம். சரி சரி, ஓகே நீலா குட்டி, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் கிண்டர் ஜாய் தான், எல்லாமே முடிஞ்ச அளவு போட்டாச்சு. இதுக்கு மேலே போட்டோம்னா ரொம்ப இதுவாக இருக்கும், அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த ஜெம்ஸ் மிட்டாயை மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டுருவோம். வாவ், பார்க்கவே செமையாக ரெடியாக இருக்குல்ல. ஓகே, இப்போ எல்லோரும் சாப்பிடுங்க, நான் ஊட்டி விடுறேன். ஏய், செமையாக இருக்குப்பா, எல்லாத்தையும் மிக்ஸராக. ஃபஸ்ட்டு இந்த கிண்டர் ஜாய் பால் மாதிரி இருக்குது. இதே மெர்லினா, நீ சாப்பிட, இந்தா. Wow, it's really amazing. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இருங்க, அப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ஊட்டி விட்டுடுறேன். எல்லாமே நல்லா மிக்சராக சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக அந்த கிண்டர் ஜாய் போட்டோம்ல, அதுதான் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. டேய் சாரதி, இந்தா சாப்பிடு. என்னடா ஒரே வாயில் அமுக்கிக்கிட்ட? ஏய் நிலாக்குட்டி, இந்தா உனக்கு பிடிச்ச கிண்டர் ஜாய் ஜெம்ஸு, அப்புறம் எனக்கும் சாப்பிட்டு பார்க்குறேன். வாவ், சூப்பராக இருக்கே. அடுத்தது ஆயிஷா, இந்தா ஒரே அமுக்கில் அமுக்குறா பாரு. இந்த ஆயிஷா, அஞ்சலி, இந்தா சாப்பிடு, செம்மையாக இருக்குல்ல? ஆமாம் மாயக்கா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாயக்கா, இது எல்லாத்தையும் இப்போவே காலி பண்ணிடலாம் மாயக்கா, எனக்கு வேற நாக்கில் எச்சு ஊறுது. ஆ சரி ஓகே சாரதி. ஏ பசங்களா, எல்லாருமே சாப்பிடுங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிடுங்க. ஆனால் மிச்சது கவரில் பிரிக்காமல் இருக்கிறது எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம எப்போ வேணுமோ அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? சரி ஓகே மாயக்கா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம், இப்போ தின்றுவோம்.